மைக்ரோமேக்ஸ் ஆமா 2015 ரெட் கார்பெட்ல இப்போ இந்த கப்பல் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்கு. Did you hear that? ஏன்னா அவ்வளவு கண்ணு போட்டிருக்கோம், பர்ஃபெக்டா இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் நீங்க தான் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணீங்களா இந்த ட்ரெஸ்லாம் போடணும்ட்டு? ரொம்ப கஷ்டமா இவர் இப்படி ட்ரெஸ் பண்றதுக்கு? ஆர் இஸ் ஹி வெரி வில்லிங்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் அ ட்ரெஸ். நீங்க அவங்களுக்கு அவ்வளவு தொந்தரவு கொடுக்குறீங்க? நீங்க ரொம்பவே டீசன்ட்டா இருக்கீங்க. சோ அதுக்கு அப்புறம் உங்களுக்கு காம்ப்ளிமென்ட் கிடைச்சா உங்களுக்கு போய் தேங்க் யூ சொல்றீங்களா? நீங்க நான் பாத்தே சொல்றேன். ஓகே, சோ இப்போ நான் வந்து சொல்றேன் நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு. சோ உங்களுக்கு தேங்க் யூ சொல்றேன். சோ வெரி நைஸ். அண்ட் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு பாட்டு பாடி இருக்காங்க இந்த வாட்டி இல்லையா, பல்ப் வாங்கிட்டேன். சோ நீங்க அந்த பாட்டு கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? I was very happy and எங்களோட பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த சாங்க. ரெண்டு பேரும் அந்த சாங் வந்தாலே பயங்கர ஹாப்பி ஆயிடும். நினைக்கிறேன். The next award is for the most romantic star of South India. And to present this award, may we please call on stage the beautiful Khushbu and Amala Paul. Hello, Dubai. Are you guys having fun? Good. Shiva, darling. Hi, thank you. Kalakre, Shiva. Kalakre. ஓ தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. அப்படி ஒன்றும் பண்ணல இருந்தோம். வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறதுல. ஹாய் சுச்சி ஸ்வீரி அண்ட் சிவா, வணக்கம். ஓ தேங்க் யூ மேடம். அதை அமலா சொன்ன மாதிரி கலக்கிற சந்திரு, தேங்க் யூ, தேங்க் யூ. தி மோஸ்ட் ரொமான்டிக் ஸ்டார் ஆஃப் சவுத் இந்தியா. அமலா, ரொமான்ஸ்னா என்ன அமலா? ஆஹா, the romantic queen is asking me what romance is. Romantic queen nana, all you girls are the latest girls, so what is romance? Shall I act and show? இல்ல உங்க வீட்டுக்காரங்க. Yeah, Vijay, வரதுக்கு முன்னாடி சொல்லிரணும் romance னா என்ன. The most romantic star in ever வந்து romance னா வந்து அப்படியே வந்துரும், கண்ணு பார்த்தாலே வந்துடும். எந்த ஹீரோயின் அவரை பார்த்தாலும் கூட நடித்தாலும் அந்த மனசில் வந்து சம்திங் சம்திங் எல்லாம் வரும். நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி ஐயையோ இப்படி ஒரு பையன் நமக்கு கிடைக்க மாட்டானா, பொண்ணுங்க பார்க்கும்போது இப்படி ஒரு புருஷன் நமக்கு கிடைக்க மாட்டானா ஏங்குவாங்க. அதுவும் நான் வந்து ரொம்ப உரிமையாளர் சொல்லணும், ஏன்னா எங்கள் வீட்டு மாப்பிள்ளை தம்பி ரவி, ஜெயம் ரவி, வாங்க. ரொமான்டிக் அவார்டு உங்களுக்கு கொடுக்கணும், எது மோஸ்ட் ரொமான்டிக் ஸ்டார். ஆனால் உங்களுக்கு ரொமான்ஸ் சொல்லி கொடுத்தது உங்கள் மனைவி, அவங்களும் இங்கே வந்தால் நல்லா இருக்கும். ஆர்த்தி, கம் அப். வணக்கம். எனக்கு சொல்லவே இல்லை அவார்டு, எனக்கு சும்மா வந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 வருஷமாக கூப்பிட்டு இருந்தாங்க, என்னால் வர முடியல. இந்த வருஷம் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி நானும் ஒய்ஃபும் டிசைட் பண்ணி வந்தோம். தேங்க்யூ சைமா ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் அவார்ட். நினச்சி பார்க்கவே இல்லை, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சைமா, ரொமான்ஸ் பற்றியா? அதான் பார்க்குறீங்களே, இதை விட என்னத்தை சொல்லுங்க. சைமா, ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, தனித்தனியாக அழகாக மலையாளம், தெலுங்கு, கன்னடா, தமிழ் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வந்து அந்த நல்ல விஷயத்த வந்து சைமா செஞ்சிட்ருக்காங்க. ஸோ சைமாக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் அதுக்காக. இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்டாரையும் மோகன்லால் சார், சரத்குமார் சார், வெங்கடேஷ் சார், பாலையா சார் எல்லாருமே இன்றைக்கி இங்கே இருக்காங்க அப்படின்னா இது வேறு எங்கேயும் நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ சைமா ஃபார் எவ்ரி திங்.
அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் தான் எல்லாமே, நம்ம ஃபேன்ஸ். எனக்கு அழகாக சொன்னார், மீன் வெளியே வரும்போது உள்ள தள்ளி தள்ளி விட்டாங்க தண்ணியில் அப்படின்னு அழகாக சொன்னார். அந்த மாதிரி தான் நான் எப்போல்லாம் எனக்கு ஒரு டவுன்ஃபால் வருதோ, அப்போல்லாம் எப்படி எங்கள் அம்மா அப்பா என்னை தூக்கி விடுறாங்களோ அந்த மாதிரி தூக்கி விட்டவங்க நீங்கள் எல்லாருமே. உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ரொமான்ஸ் நம்ம ஆக்சுவலாக எனக்கு ரொமான்ஸே வராது, அதான் உண்மை எனக்கு. அவங்க வந்து யாருன்னா ஒரு மைக் கொடுங்க ப்ளீஸ். அவங்க வந்து பயங்கர புக்கிஷ் ரொமான்ஸ். அவங்க நான் வந்து நேச்சுரல் ரொமான்ஸ். புக்கிஷ் ரொமான்ஸ்னா முட்டி போட்டு ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க அவங்க. நான் சொல்லுவேன், மனசில் நினச்சிட்டாலே அது ரொமான்ஸ் தாம்மா, லவ் தாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அது நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் நம்ம அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஆண்கள் முக்கியமாக தான் சொல்லணும். ஆமாம்ப்பா, ரிங்கு வேற பயங்கர காஸ்ட்லி, அதனால நம்ம ஒரு ரோஸ் கொடுத்து முடிச்சிடணும், அவ்வளோதான். மேம் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.